வணக்கம் நண்பா, வெல்கம் டு எனிதிங் இன் தமிழ். இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணுக்கு எந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களை வெறித்தனமா லவ் பண்ணுவாங்கன்றதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க, லைக்கை போட்டுட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படியே நீங்க இந்த சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனையும் பிரஸ் பண்ணிடுங்க. காம்ப்ளிமெண்ட் பிடிக்காத பொண்ணுங்களே இல்லைன்னு சொல்லலாம், எல்லா பொண்ணுங்களுக்குமே புகழ்ச்சி பிடிக்கும். ஸோ ஆனாலும் பசங்க வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் விடுறாங்க, அதனால தான் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஒர்க் அவுட் ஆகுதில்ல. ஸோ இந்த வீடியோவில் எந்த மாதிரி காம்ப்ளிமெண்ட் பண்ணால் பொண்ணுங்க அக்செப்ட் பண்ணிக்குவாங்கன்றதை தான் நாம் ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒரு காம்ப்ளிமெண்ட் நீங்கள் கொடுக்க போகிறீங்கன்னு சொன்னால், முதலாவது விஷயம், அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கு ஒரு வேல்யூபிளான ரீசன் இருக்கணும். எந்த விதமான ரீசனுமே இல்லாமல் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தா அந்த காம்ப்ளிமெண்ட்டுக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணோட டேலண்ட் என்னன்றதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பா எல்லா பொண்ணுங்களுக்குமே ஏதாவது ஒரு விஷயத்துல டேலண்ட் இருக்கும். அவங்க டான்சிங்ல நல்லா இருக்கலாம், அல்லது ஏதாச்சும் டிராயிங் பண்றதுல பெஸ்டா இருக்கலாம், அல்லது நல்லா பாடலாம். சோ அந்த டேலண்டை ஐடென்டிஃபை பண்ணி அதை அப்ரிசியேட் பண்ற மாதிரி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவங்க அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் தனக்கு அந்த விஷயத்துல டேலண்ட் இருக்குன்னு. சோ அதுக்கான அப்ரிசியேஷனை அவங்க எதிர்பார்த்திருப்பாங்க. அந்த டைம்ல நீங்க கரெக்டா அவங்களை அப்ரிசியேட் பண்ணும்போது கண்டிப்பா அந்த காம்ப்ளிமெண்ட் ஒர்க் அவுட் ஆகும். ரெண்டாவது விஷயம், பிசிக்கல் அப்பியரன்ஸுக்காக காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது, அதாவது அந்த பொண்ணோட அழகு சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்கறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனாலும் அதை கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் ரொம்ப ஓவர் எக்ஸைட்டடாக கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு நீங்கள் ஜொல்லு விடுற மாதிரி தான் தெரியும். ஸோ ஒரு பொண்ணுக்கு கண்கள் அழகாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய ஹேர் ரொம்ப அழகாக இருக்கலாம். ஸோ எந்த விஷயம் அழகாக இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவாங்க. பட் அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுமென்ற ஒரு நோக்கத்தை நீங்க கண்ட மேனைக்கு காம்ப்ளிமெண்டாவே கொடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சிம்பிளா ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. நீங்க வந்து அவங்கள ட்ரை பண்றீங்க, அதுக்காக தான் இப்படி எல்லாம் பொய்யா காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்றது அவங்க சிம்பிளா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அப்புறமா உங்களுடைய வேர்ட்ஸுக்கான மதிப்பு இல்லாம போயிடும். மூணாவது காம்ப்ளிமெண்ட், ட்ரெஸ்ஸிங் காம்ப்ளிமெண்ட், அதாவது அந்த பொண்ணு ட்ரெஸ் பண்ணுறதுக்கு அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸுக்கு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் செமையாக உங்களை பார்த்து இம்ப்ரெஸ் ஆவாங்க. பிகாஸ் பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ட்ரெஸ்ஸிங்குக்கு அதிக அளவான முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிகாஸ் தங்களை அழகாக காமிக்கிறது ட்ரெஸ்ஸிங்கன்றதில் வந்து அவங்க நிறைய நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்குக்கு வந்து நீங்கள் செமையான ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவங்க உங்களை ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. பிகாஸ் ஒவ்வொரு நாளும் அவங்க ட்ரெஸ் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய டிரெஸ்ஸை சூஸ் பண்றதுக்காகவே 10-20 minutes செலவழிக்கிறதா சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. ஸோ எந்த அளவுக்கு அவங்க டிரெஸ்ஸிங்குக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றது உங்களுக்கு இதுல இருந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஒரு பொண்ணு அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாங்கன்னா உங்களுடைய மனதில் இருந்து பாராட்டுங்க. நாலாவது விஷயம், நீங்கள் எப்போவுமே காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது உங்களுடைய மனதிலிருந்து உண்மையாக சொல்கிற மாதிரி சொல்லுங்கள். ரொம்பவே ஆர்டிஃபிஷியலாக ரொம்பவே க்ரியேட்டிவாக சொல்கிற மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக பொண்ணுங்களுக்கு அது புரிஞ்சிடும், நீங்கள் வந்து பொய்யாக தான் எல்லாமே சொல்கிறீங்கன்னு. ஸோ ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது நீங்கள் மனசுலேருந்து உண்மையாக பாராட்டுற மாதிரி சொன்னீங்கன்னா தான் அதை பொண்ணுங்க ஈஸியாக அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஒரு பொண்ணுக்கிட்ட காம்ப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை கண்டினியூவஸாக ஒரே நாளில் கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. ஒரு பொண்ணுக்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் அதை வந்து கொஞ்சம் இன்டர்வல் விட்டு கொடுத்தாதான் அதையும் அவங்க நம்பக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்க கண்டினியூவஸா ஒரே நாள்ல கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆர்டிஃபிஷியலா தெரியும். சோ நண்பா, இந்த காம்ப்ளிமெண்ட் கொடுக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை மைண்ட்ல வச்சுக்கிட்டு கரெக்டா அப்ரோச் பண்ணீங்கன்னா பொண்ணுங்க ஈஸியா உங்களுக்கு இம்ப்ரெஸ் ஆயிடுவாங்க. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அதே போல உங்க டவுட்ஸ் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க.